தமிழ் பேச தெரிஞ்சால் டெய்லி 500 ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? உண்மைதான், உங்களுக்கு தமிழ் நல்லா பேச தெரியும், தமிழ் நல்லா படிக்க தெரியும் அப்படின்னா டெய்லி வந்து 500 ரூபாய் உங்களால் சம்பாதிக்க முடியும். நம்ம சேனலில் நிறைய ஏர்னிங் வீடியோஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஆடியோ மணி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து 2018லேருந்து ரன் ஆகிட்டுருக்கு. ரொம்பவே நம்பிக்கையான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சின்ன சர்வே மூலயமா உங்களால் டெய்லி வந்து காசு வந்து சம்பாதிக்க முடியும். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழ் நல்லா பேச தெரியும் அண்ட் தமிழ் நல்லா படிக்க தெரியும் அப்படின்னாலே போதும், உங்களால் டெய்லி வந்து ஒரு 500 ரூபாய் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் மூலமா ஏர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் பெருசான அமௌண்ட் இந்த அப்ளிகேஷன்லேருந்து ஏர்ன் பண்ண முடியாது, பட் ஆனால் உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு அமௌண்ட் வந்து இதை வந்து ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கீங்க இல்லை ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரி இந்த அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறதுனால காசு வந்து சம்பாதிச்சுக்க முடியும். நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும், பட் ஆனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வைக்கணும் அப்படின்றதுனால ஒரு 10 நிமிஷம் வீடியோ வந்து உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வந்திருக்க விஷயம் வந்து உங்களுக்கு முழுமையாக புரியும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஆடியோ மணி அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அது மூலிமா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட இனிஷியல்லையே உங்களோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து தமிழ் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். அதன் பிறகு உங்களோட நேம் வந்து என்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. உங்களோட நேம் என்டர் பண்ணிடுங்க. அதன் பிறகு உங்களோட ஜெண்டர் வந்து என்டர் பண்ணிடுங்க. இதை ரெண்டையுமே பண்ணிவிட்டு அடுத்து அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் இதில் வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் உங்கள் பேடிஎம்ல என்ன நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் தான் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இந்த பேமெண்ட் எல்லாமே உங்களோட பேடிஎம்க்கு தான் அனுப்புவாங்க. ஸோ உங்களோட பேடிஎம்ல நீங்கள் என்ன நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரே வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த நம்பருக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து கீழே இருக்க பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட ரெஃபரல் கோட் இருக்கா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். இந்த ஆப்ஷனில் இருக்கிறது அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெஃபரல் கோட் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஒரு ரெஃபரல் கோட் வந்து ஒரு ரெஃபரல் ஐடி வந்து தெரியும், அதை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த ரெஃபரல் கோடை வந்து நான் என்னோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் கூட பார்த்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணதுக்கு பிறகு சமர்ப்பிக்க அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக இந்த அப்ளிகேஷனில் வந்து ஒரு 10 சர்வே வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஆடியோவில் என்ன சொல்கிறாங்களோ அதனோட ஆப்ஷன் வந்து இந்த 4 ஆப்ஷனில் ஒன்றா இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி இந்த 10 சர்வேவையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு டெமோ வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் என்ன ஆடியோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோவில் பிறந்தவன் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் நான் பிறந்தவன் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த சர்வே போகும். ஸோ நான் இன்னொரு சர்வேவும் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து தண்ணீர் அப்படின்ற வேர்டு வந்து சொல்லியிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கவும் அப்படின்றத கொடுத்தோம்னா அடுத்த சர்வே வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக 10 சர்வே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை 10ஐயும் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த 10 சர்வேவும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருக்குது இல்லை இந்த அப்டேட், அதாவது இந்த அப்ளிகேஷனை பற்றியான அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் சேர சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்கிறேன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்கான ஒரு லிங்க் வந்து வந்துடும், அது மூலமா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட இனிஷியல் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ல நீங்க சைன் அப் பண்ணதுக்காக உங்களுக்கு வந்து 1 ரூபாய் வந்து இந்த அப்ளிகேஷன்ல இருந்து தராங்க. இந்த 1 ரூபாய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட டீடைல்ஸை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதுல வந்து 1 ரூபாய் பெரு விவரங்களை உள்ளிடவும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஒரு குரோம் பேஜுக்கு வந்து கூட்டிட்டு போகும். இதுல வந்து உங்களோட ஜெண்டர், அதன் பிறகு உங்களோட ஏஜ் என்ன, அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களோட மாநிலம் அண்ட் உங்களோட ஸ்டேட், இதெல்லாமே வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாமே என்டர் பண்ணிவிட்டு உங்களோட லாங்குவேஜ் என்ன அப்படின்றதும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஏதாவது மொழிகள் தெரியும் அப்படின்னா அது என்ன லாங்குவேஜ் அப்படின்றத வந்து கிளிக் அதில் வந்து என்டர் பண்ணிடுங்க. இதெல்லாமே பண்ணதுக்கு பிறகு கீழே வந்து சமர்ப்பிக்கவும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். பேஜ் வந்ததுக்கு பிறகு ரீடைரக்ட் ஆகி உங்களோட அந்த அப்ளிகேஷன் பேஜ்குள்ளாரியே வந்துடும். ஓகே, இந்த அப்ளிகேஷனில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனில் 2 விதமாக நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும். அதில் முதல் விதத்தை
விஷயத்தை பற்றி பார்க்கலாம். நாம் வந்து ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அந்த விஷயத்தை நம்மளோட வாய்ஸ் மூலிமா நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அது மூலிமா பணம் சம்பாதிக்க முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட பேமெண்ட் எவ்வளோ அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. படிக்கவும் பதிவு செய்யவும் அப்படின்றதுல நீங்கள் வந்து 100 சரியான பணிகள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 ரூபாய் வந்து பேமெண்ட் வந்து இதில் வந்து கிடைக்கும். இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வாக்கியம் வந்து கொடுத்துருப்பாங்க. முதல்ல அந்த வாக்கியத்தை வந்து படிச்சுக்குங்க. படித்ததுக்கு பிறகு ஒரு முறைக்கு 2 முறை கரெக்டாக படித்ததுக்கு பிறகு கீழே வந்து ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த வாக்கியம் என்ன அப்படின்றத வந்து உங்களோட வாய்ஸ் மூலமா சொன்னீங்க அப்படின்னா அது வந்து ரெக்கார்ட் ஆயிரும். இதுதான் வந்து ஒரு பணி. ஓகே, இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு கொடுத்துருக்க வாக்கியம் என்ன அப்படின்னா, அதனால் அவற்றை ஒரே இடத்தில் பாதுகாக்க முடிவு செய்து அப்படின்றது தான் என்னோட வாக்கியம். இப்போ வந்து இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணணும். இந்த கீழே இருக்க ரெக்கார்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ பண்ணுறேன் நான். அதனால் அவற்றை ஒரே இடத்தில் பாதுகாக்க முடிவு செய்து, இதை பண்ணதுக்கு பிறகு நிறுத்துக அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து சமர்ப்பிக்கவும் அப்படின்ற ஒரு பட்டன் வரும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அந்த ஒர்க், அதாவது ஒரு ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும், அடுத்த ஒர்க் வந்து உங்களுக்கு வந்துடும். இதே போலவே இதில் என்ன வாக்கியம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 100 விடை, அதாவது 100 ஒர்க் வந்து கரெக்டாக பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்லேருந்து 10 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷனில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான இன்னொரு முறை என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்னொரு முறை என்ன அப்படின்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் சொல்லப்பட்ட வாக்கியங்களை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 சரியான ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 ரூபாய் வந்து பேமெண்ட்டாக கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த ஃபர்ஸ்ட் விஷயத்தை பண்ணுறதை விட ரெண்டாவதாக இருக்க இந்த ஆப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். இதுல வந்து உங்களுக்கான ஆடியோ வந்து கொடுத்திருப்பாங்க. முதல்ல அந்த ஆடியோ வந்து கேளுங்க. ஓகே, எனக்கான ஆடியோ நான் வந்து கேட்டுட்டேன். கீழே ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பின்னணி இறைச்சல் இல்லாமல் ஒருவர் சொல்கிறது என்பது தெளிவாக கேட்கிறதா அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஆம் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து அவர் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொன்னாரோ அதை வந்து நம்ம பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே நான் வந்து பிக் பண்ணுறேன். இதெல்லாமே பிக் பண்ணதுக்கு பிறகு கீழே வந்து சமர்ப்பிக்கவும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஒர்க் வந்து ஓவர். இதெல்லாமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரிவ்யூக்காக வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். இதெல்லாமே ரிவ்யூவில் இருக்கும்போது இது வந்து அதாவது அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத நான் எங்கே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் வந்து வந்துருங்க. அதில் வந்து முன்னேற்றத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முதல் பேஜில் வந்து உங்களோட பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அதன் பிறகு மொத்த முன்னேற்றம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சர்வே வந்து பண்ணியிருக்கீங்க, அதில் எத்தனை சரியாக பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து காட்டிடும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட பேலன்ஸ் எல்லாமே இந்த தற்போதைய பேலன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. இந்த பேலன்ஸ் எல்லாமே உங்களோட பேடிஎம் வாலெட்டுக்கு டெய்லி வந்து 11 மணி, அதாவது இரவு 11 மணிக்குள்ளே உங்களோட பேடிஎம் வாலெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த கம்பெனி வந்து 2018லேருந்து செயல்பட்டு இருக்கு. ரொம்பவே ட்ரஸ்டபுளான ஒரு கம்பெனி. ஸோ தாராளமாக நீங்கள் இதில் வந்து ஜாப் எடுத்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதன் மூலியமாகவும் வந்து நீங்கள் வந்து கேஷ் வந்து சம்பாதிக்கலாம். இதை பண்ணுறதுக்கு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து வரும். இதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 20 ரூபாய் சம்பாதிக்கிற வரைக்கும் உங்களோட ரெஃபரல் கோடு வந்து உங்களுக்கு வந்து காட்டாது. இந்த மாதிரி ஹேஷ் டிஜிட்லேயே தான் காட்டும். அதன் பிறகு தான் உங்களோட ரெஃபரல் கோடு வந்து காட்டும். அதன் பிறகு இந்த அப்ளிகேஷனை வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை ஃபேஸ்புக் மூலியமாகவோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி இந்த ரெஃபரல் கோடும் அவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஃபரல் கோடு மூலியமாக அவர் ஜாயின் பண்ணார் அப்படின்னா அவர் உங்களுக்கு வந்து 5 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரல் போனஸாக வந்து கிடைக்கும். இதுவும் நல்ல விஷயம். இதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள்.
வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஆடியோ மணி அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் எப்படி காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் காசு வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து டெய்லி அவங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கும் வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே நம்பிக்கையான ஒரு அப்ளிகேஷன். நம்ம டெய்லி சம்பாதிக்கிற அமௌண்ட்டை வந்து நம்மளோட பேடிஎம் வாலெட்டுக்கு நைட்டுக்குள்ளே மாற்றி விட்டுறாங்க. ஸோ பேமெண்ட்டை பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்காக சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணி நீங்க வந்து காசு சம்பாதிக்கலாம். ரொம்பவே நல்ல அப்ளிகேஷன், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.